விரதம் படையல் வழிபாடு எந்தெந்த திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன்கள் ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம். 9/10/2018 ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி இந்த வருடம் மகாளய அமாவாசை வருகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாளய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. தந்தை கிரகமான சூரியனும் தாய் கிரகமான சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசையன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும். அமாவாசை திதியே பித்ரு திதி. அன்றைய நாளில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் நம் முன்னோர்களின் பசியும் தாகமும் தீர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். மகாளய அமாவாசை மகாளய பட்சத்தில் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதால் பல்வேறு பலன்களை நாம் அடைகிறோம். அவற்றை பற்றி பார்ப்போம். தர்ப்பணம் என்னும் சொல்லுக்கு திருப்தி படுத்துதல் என்று பொருள். மகாளய அமாவாசை தினத்தில் கட்டாயம் கீழ்கண்ட பெயர்களை சொல்லி தர்ப்பணம் செய்ய வேண்டும். தாய் வழி. உங்கள் தாயாரின் தகப்பனார் தாயார், உங்கள் தாயாரின் தாத்தா பாட்டி, உங்கள் தாயாருடைய தகப்பனாரின் தாத்தா பாட்டி. தந்தை வழி. உங்கள் தகப்பனாரின் தகப்பனார் தாயார், உங்கள் தகப்பனாரின் தாத்தா பாட்டி, உங்கள் தகப்பனாருடைய தகப்பனாரின் தாத்தா பாட்டி. சாதாரண அமாவாசை தினங்களில் 3 தலைமுறை முன்னோருக்கும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆனால் மகாளய பட்ச அமாவாசை தினத்தில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் என ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதே மகாளய அமாவாசையின் தனிப்பெரும் சிறப்பாகும். பௌர்ணமிக்கு பின் தேய்பிறையில் வரும் மகாளய பட்சத்தில் 15 நாட்களுமே தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம். இயலாதவர்கள் மகாளய அமாவாசை அன்றாவது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தர்ப்பணம் செய்வது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். இந்த 15 நாட்களும் நம் முன்னோர்கள் பூமியில் உலாவும் காலம். எந்தெந்த திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். 1st நாள் பிரதமை திதியில் தர்ப்பணம் கொடுப்பதால் கடன் சுமை குறைந்து செல்வம் பெருகும். 2nd நாள் துவிதி திதியை தர்ப்பணம் கொடுப்பதால் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு கிடைக்கும், குழந்தைகள் நலம் பெறுவார்கள். 3rd நாள் திரிதியை திதி, மனதில் நிறைந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 4th நாள் சதுர்த்தி திதி, எதிரிகள் பகையிலிருந்து எளிதில் விடுபடலாம். 5th நாள் பஞ்சமி திதி, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 6th நாள் சஷ்டி திதி, சமூகத்தில் பேரும் புகழும் கிடைக்கும். 7th நாள் சப்தமி திதி, சிறந்த பதவிகள் கிடைக்கும். 8th நாள் அஷ்டமி திதி, அறிவு கூர்மை பெறுவார்கள். 9th நாள் நவமி திதி, நல்ல வாழ்க்கை துணை அமையும். கணவன் மனைவி இடையே ஆன கருத்து வேறுபாடுகள் மறையும். 10th நாள் தசமி திதி, நீண்ட நாள் நியாயமான ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். 11th நாள் ஏகாதசி திதி, படிப்பு வேலை கலைத்துறை ஆகியவற்றில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். 12th நாள் துவாதசி திதி, லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும், ஆடை ஆபரணங்கள் சேரும். 13th நாள் த்ரயோதசி திதி, விவசாயம் மற்றும் தொழில் செழிக்கும், தாயார் வழி உறவினருக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள். 14th நாள் சதுர்த்தசி திதி, ஆயுள் விருத்தி, வாரிசுகளுக்கு நன்மை நடக்கும். 15th நாள் மகாளய அமாவாசை. மேற்கண்ட அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கவும் நமது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும். விரத நாளில் நாம் செய்ய வேண்டியது, காலை முதல் சாமி கும்பிடும் வரை விரதம் இருக்க வேண்டும். விடியற்காலை தலை குளியல், அடுத்து நீர்நிலைகள் அல்லது சிவாலயங்களுக்கு சென்று
புரோகிதர் மந்திரங்கள் ஓதிய பின் எள்ளும் தண்ணீரும் விட்டு நாம் முன்னோர்களை திருப்தி அடைய செய்ய வேண்டும். நாம் சமைக்கும் அனைத்து பொருட்களில் இருந்து சிறு பாகம் புரோகிதருக்கு தருவது சிறந்தது. அடுத்து பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், வெள்ளம் கலந்த கோதுமை இவற்றில் ஏதேனும் ஒன்று தருவது சிறந்தது. வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடும் முறை. பெரியோர் படங்களை சுத்தம் செய்து பொட்டிட்டு பூமாலை சூட்டவும். வேஷ்டி, துண்டு, புடவை, ரவிக்கை துணி படத்தின் முன் வைக்கவும். அடுத்து தேங்காய் பழம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சம் பழம் வைக்கவும். தளவாள இலை படையலில் அகத்திக்கீரை, வாழைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் ஆகியவற்றை காய்களில் பொரியல் செய்து வைக்கவும். சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இலந்தைப்பழம் சேர்த்து புளிக்குழம்பு வைக்கவும். கொத்தமல்லி தலை சட்னி கண்டிப்பாக வைக்கவும். பஜ்ஜி, போண்டா, வடை ஏதேனும் ஒன்று வைக்கவும். பச்சை பயிறு, வெல்லம் சேர்த்த உருண்டை வைக்கவும். சாதம் பச்சரிசி சாதம் படையலுக்கு சிறந்தது. துவரம்பருப்பு சாம்பார் அல்லது அவரக்கொட்டை குழம்பு. ரசம் முன்னோருக்கு பிடித்த வேறு பொருட்கள் இருந்தால் வைக்கவும். படையலிட்டு சாமி கும்பிட்ட பின் காக்கைக்கு சாதம் வைத்த பின் காக்கை உணவை எடுத்த பின்தான் நாம் உணவு உண்ண வேண்டும். அப்பா இருக்கும் வீட்டில் பிள்ளைகள் தர்ப்பணம் செய்தல் கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது இந்நாளில் உகந்தது. ஆண்கள் இல்லாத பெண்கள் மட்டுமே இருக்கும் வீட்டில் விரதம் இருந்து படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செய்யலாம். பூஜையின் போது கோவிலில் கண்டாமணி சப்தத்தால் மற்ற சப்தங்கள் மேலெழும்பாது. ஆசையில் சிக்கி தவிக்கும் மனிதர்களை அழைக்கும் விதமாக மணியோசை உள்ளது. மணியோசை எழுப்பும் இடத்தில் தீய சக்திகள் அண்ட முடியாது. வீட்டு வழிபாட்டிலும் மணியோசை ஒலிப்பது நல்லது. மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதம திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது. முன்னோர்கள் இறந்த தேதியில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. இறந்த திதியில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதனை மறந்தவர்க்கு மகாலய அமாவாசை.